பிரியமான இறைவர்களே, இடைவிடாத சுபம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு ஜபத்தில் அவர் வல்லமையை நாம் காண்போம். வாழ்ந்தைய மைய செய்தியாக எனவே நம்பிக்கையோடு சொல்லி ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வாய். தந்தை மகன் தூயாவியார் ஒவ்வொரு தம்பதியர்களை இதோ ஆண்டவர், இதோ இயேசு சாமி ஒப்பு கொடுங்க, கேளுங்கள், அவர் தருவார், கேளுங்கள், அவர் தருவார், கேளுங்கள், கொடுக்கப்படும், சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள், கண்டடைவீர்கள். ஆசீர்வாதத்தை அறுவடை செய்து மகிழ்ச்சியாக உடனே பாக்கியத்தை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு நற்செய்தியில பிரியமான உறவுகளை லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 5 13 வரை உள்ள இறை வார்த்தையில ஒரு வழிபோக்கர் ஒருவர் வருகிறார். ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வருகிறார். இரவு நேரம் உணவு எதுவும் இல்லை. அந்த பக்கத்து வீட்டில் போய் கதவை கட்டி அந்த உணவு கேட்கிறார். அவர் என்னை தொந்தரவு செய்யாத, பிள்ளைங்க தூங்குறாங்க என்று சொல்கிறார். இருப்பினும் விடாமுயற்சியாக கதவை தட்டுகிறார். எனவே அவர் தொல்லையின் பொருட்டு கதவை திறந்து உள்ளது இருக்கதை கொடுக்கிறார். இவர் வந்து உறவினர் சாரம் பாருங்க. பல சில பகுதியில மாலை வேளையில் தான் பயணம் செய்வார்கள். ஏனென்றால் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாலை வேளையில இரவு வேளையிலே வந்து அவ்வாறு சேர்ந்திருக்க ஒரு ஒரு வீட்டில் இரவு நேரத்தில் வருகிறார். இவர் எதிர்பார்க்கவில்லை, வீட்டில் ஒன்றுமில்லை. பக்கத்து வீட்டில் போய் தட்டணும். இவருக்கு தெரியும் இரவு வேளையில் நேரத்தில் பக்கத்து வீட்டில் சென்று தட்ட முடியாது, அவர்களை தொந்தரவு செய்ய முடியாது என்று இவருக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை, இது தட்டணும்னா தட்டி தான் ஆகணும். ஏனென்றால் நான் எனக்காக அல்ல, நான் வந்தவரை நான் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் சமாளிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும், நமக்கு அவருடைய அருள் வேண்டும், அவருடைய ஞானம் வேண்டும். அப்போது ஜெபம் என்பது வாழ்வினுடைய கட்டாயமாக மாறுகிறது. தட்டுகிறார், இறக்கல, மீண்டும் தட்டுகிறார். அவர் தொல்லையின் பொருட்டு தரப்படுகிறது. சில நேரங்களில் ஜெபங்கள் கேட்கப்படும். சில நேரங்களில் அவர் அமைதியாக இருப்பார். அமைதியாக இருப்பது கூட ஜெபம் தான். கால சூழலுக்காக காத்திருப்பார். ஆனால் விடாமுயற்சியாக கேளுங்கள், கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அது நடக்கல, துவண்டு விடாத, அது நடக்கல என்று துவண்டு விடாத, நீ ஜெபித்துக் கொண்டே இரு. அவர் தருவார், அவர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். நன்றி நன்றி குழந்தைகளுக்கு நன்றி. நமக்கு ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நல்லதே நடக்கும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். வல்லமையான சத்தியமாக இருப்பீர்கள். சுவிப்போமாக. இறைவாந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் எங்களுடைய திருப்பாடல் நினைவுகளை விட்டு சென்று உங்கள் திரு உடல் திரு ரத்தமாகிய வச்சு மறைபொருளை வணங்கும் நாங்கள் நம்முடைய மீட்டும் கடமை விடாமல் அறிவுரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றன என்று ஆடுகிறோம். எல்லாம் நல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. நம்மை ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.